ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பீலமேடுல T10 ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீன் பேக் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் போர்ட்டபிள் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸ்விங் கலெக்ஷன்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க. நம்ம ரீட்டெயிலில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் முடியுதோ இந்த வீடியோவில் எவ்வளோ பார்க்க முடியுதோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பீன் பேக் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க வீட்டுக்கு அப்படின்னா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போது. ஓகே, இப்போ மேம் வந்து ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது மேம்? மேம், ஷாப் வந்து பீலமேடு காந்திமா நகர் பிரிட்ஜ், நீங்கள் இறங்கணுன்னே ரைட் சைடு ஒரு ஃபோர்த் டு ஃபிஃப்த் ஷாப்பில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் மேம், லேண்ட்மார்க் எது? லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பழமுதிர் நிலையம் இருக்கு, அப்புறம் வை நாட்னு ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கு. ஓகே, பிளஸ் கூகுள் லொக்கேஷன் நாங்கள் மார்க் பண்ணுவோம். ஓகே, கூகுள் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம், கஷ்டமெல்லாம் கிடையாது. வரும்போது சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதில் க்ளீனாக வந்து உங்களுக்கு எப்படி வரணும், எந்த ரூட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இப்போ அவுட் ஆஃப் கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்களா? எஸ் மேம், பண்ணலாம். ஷிப்பிங் சார்ஜஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோட் பண்ணுறது ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும் தான். சரி, ஓகே. இன்சைட் கோயம்புத்தூர்னாலும் அதாவது வித்தின் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ஷிப் பண்ணலாம். ஓகே, வித்தின் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ஷிப் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுக்குறீங்களா? அதையும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஷுவர் மேம். மை லிட்டில் வேர்ல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போது இந்த ஸ்டார்டிங் பேசிக் ஸ்விங் வந்து 5500, உங்களுக்கு வெளியே டிஸ்பிளேலேயே தெரிஞ்சிருக்கும். ஃப்ளாட் 500 ரூபீஸ் ஆஃப். ஓகே, பில்லிங்லேருந்து 500 ரூபீஸ் ஆஃப், அதாவது அது என்ன ப்ரைஸோ அதுலேருந்து 500 ரூபீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம சேனலுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சேனல் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும் இல்லையா? மற்றதுக்கெல்லாங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பில் வேல்யூவில் 5% ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே, சூப்பர் மேம். இது என்னது, இப்போ நான் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, இது என்னது மேம்? அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது பேசிக் எக்கானமிக் மாடல். ஓகே, மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மைல்ட் ஸ்டீல். சரி, பவுடர் கோட்டட். ஓகே, என்ன கலர் ஸ்விங் வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி குஷன் பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த செட், அதாவது ஸ்ப்ரிங், அந்த ஸ்விங்கு, ஓகே, குஷன், அதோட பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து 5500. ஓகே, நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி மை லிட்டில் வேர்ல்ட் கஸ்டமர்ஸ்க்கு 500 ரூபீஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு அது 5000 தான் இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு திக்கா இருக்கு, என்ன அளவுக்கு weight தாங்கும் மேம் அது? 130 kg தாங்கும் கண்டிப்பா. ஓகே, ஓகே, அதாவது நாங்க அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு மேலயும் தாங்கும். நாங்க அதுக்கு மேல ப்ராமிஸ் பண்றதே இல்ல. உட்கார்ந்திருக்கும் போது நல்லா அந்த ஒரு சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அந்த வாபிள் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையா? அந்த கமந்துரும் அந்த மாதிரி ஒரு பயம் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகே மேம், இப்போ வெளியில வந்து நீங்க ட்ரையலுக்கு, அதாவது டெமோ பீஸ் வச்சிருக்கீங்க. இது வந்து இந்த டிசைன் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, பிரைஸ் வந்து டிஃபர் ஆகுமா இப்படி வரும்போது? எஸ் மேம், எப்பவுமே கஸ்டமைசேஷன் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே ஹேண்டில் மாடல், அதே சைஸ் தான், பட் உங்களுக்கு இந்த டபுள் கலர்ல இந்த நெட்டிங் வந்திருக்கிறதுனால ஒரு 300 ரூபீஸ். அது வந்து ஒரே கலர் இல்லையா? ஒரே கலர், இதுல டபுள் கலர். நீங்க அந்த மாதிரி கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா வந்து கண்டிப்பா டாப்பிள் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்டாண்ட் வந்து நல்லா ஹெவியான ஸ்டாண்டு. இப்போ நீங்க அந்த ஷேக் பாத்தீங்கன்னாலே இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அலோவபிள் ஷேக் தான். நம்ம ஒரு வெயிட் வந்து உட்காறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ப்ரிங் மோஷனுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட், அதுவும் வந்து முன்னாடி ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் கொடுத்துட்டோம். இதுக்கு பேர் வந்து சி டைப் ஸ்டாண்ட். அது கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், அதனால உங்களுக்கு அந்த ஷேக் தெரியும். கண்டிப்பா எந்திரிக்கும் போது டாப்பிள் ஆகல. அதான் நான் வந்து உட்கார்ந்து எந்திரிச்சே காட்டுறேன், பயம் தேவை கிடையாது. இந்த மாதிரி ஸ்விங் உங்க வீட்டுல இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க T10 ட்ரேடர்ஸ் வந்து பாக்கலாம். ஏன்னா செம குவாலிட்டியா இருக்கு, மார்க்கெட்ல இதை விட கம்மி ரேட்லயும் இருக்கு, பட் அது வந்து சேஃப் கிடையாது. அதான் நான் சேஃபா இருக்கான்னு நான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பல்க் பர்சன்ஸ் எல்லாம் உட்காரும் போது ஒரு பயம் இருக்கும், அது வந்து கமுந்துருமோ
இல்லை நம்ம வீட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது வாங்கி வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நீங்கள் நம்பி வாங்கலாம். அடுத்தது பீன் பேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் வந்து நம்ம பீன் பேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பீன் பேக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன மேம்? எங்ககிட்ட வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்லேருந்து இருக்கு. ஓகே, டபுள் எக்ஸ்எல் வந்து 1500 இது. எஸ், 1500 இது. ஓகே, இதுமே எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு பீஸ்க்குமே டெமோ பீஸ் வச்சிருக்கோம். சரிங்க, ஸோ வந்தாங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நம்ம அந்த இது ரேட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனால் எல்லா பர்சன்ஸ்னாலே உட்கார முடியாது இல்லையா. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பல்க் பாடியாக இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு எக்ஸல் பத்தாமல் இருக்கும், சீட்டிங் வந்து சரியில்லாத மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் கம்மி கிடைக்குது, ஆனால் குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு தான் பார்க்கணும். அது வந்து கிளியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எக்ஸலா மேம்? இது வந்து சாரி, இது டபுள் எக்ஸ். ஓகே, டபுள் எக்ஸல். இது நாங்க டபுள் எக்ஸ்எல் கீழே வச்சுக்கிறது இல்லை மேம், ஏன்னா சில்ட்ரன்காக கேட்பாங்க. ஒரு நாள் நம்ம உட்காரலாம்னு ஆசைப்படுவோம், அப்போ ஒரு நம்ம 200-300க்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்த்து வாங்கணும்னா நம்ம யூஸ் பண்ண முடியாம லைஃப் இருக்காது அதுக்கு இல்லையா. ஓகே, இது என்ன பிரைஸ் மேம்? இது என்ன சைஸ்? இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல். ட்ரிபிள் எக்ஸ்எல், 1800. ஓகே, இதுக்கு வெயிட்டுக்கு சம்பந்தம் இருக்கா மேம்? உட்கார பர்சன்ஸ் வெயிட் அந்த மாதிரி சம்பந்தம்? கொஞ்சம் பாடி இருக்கவங்க இதுல உட்காரலாம். ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு சைஸும் டிஃபர் ஆகும், ஃபில்லிங்கும் இதுக்கும் இதுக்கும் ஒரு 300-400 grams டிஃபர் ஆகும் போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். அண்ட் இதை நான் சொல்லிடுறேன், இது பியூர் லெதர் எல்லாம் கிடையாது மேம். பியூர் லெதர் ரேட்டே வேற, இது வந்து எக்ஸன் மெட்டீரியல். ஓகே, ஓகே, குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி இருக்கும், கம்பேரிட்டிவ்லி குவாலிட்டி இருக்கு. இது மேம் இந்த அது வந்து ஃபுட்பால் மாடல் மேம். ஓகே, அது மட்டும் ஒரு பிராண்ட் போட்டுருக்கோம், கவுச்செட்னு ஒரு நேஷனல் பிராண்ட் அது. சரிங்க, யூஸ்வலா சில்ட்ரன் இதுல உட்கார விரும்புவாங்க. 2100 ரூபீஸ். 2100. ஓகே, ஓகே, இதோட ஃபில்லிங்ஸ் எல்லாமே இருக்கு மேம்? எஸ் எல்லாமே. ஓகே, எல்லாமே ரீஃபில் பண்றதுக்கு நீங்க அவங்களே வாங்கிட்டு போயிக்கலாம், இல்ல நீங்களும் ரீஃபில் பண்றதுக்கு கடையில இருந்து வாங்கிட்டு போயும்போது நாங்க ஃபில் பண்ணி கொடுத்துறோம். சரிங்க, ஃபில்லிங் தீந்துருச்சுனா மறுபடியும் அவங்க ஃபில்லர்ஸ் மட்டும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதோட பிரைஸ் என்ன? நினைச்சீங்க எல்லா சைஸஸ்லயுமே கூட வச்சிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் குஷன்ஸ் தானே மேம்? இந்த சைட்ல இருக்கிறது இது எல்லாமே குஷன்ஸ். நம்ம ஸ்விங்ல பார்த்த குஷன்ஸ் தான் இது எல்லாமே. எவ்வளவு குஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. குஷன்ஸ் மட்டுமே தனியா வந்து வாங்கிக்கலாமா? என்ன பிரைஸ் வரும் மேம் இதெல்லாம்? இந்த குஷன் தனியா வாங்கினீங்கன்னா ஒரு 600 ரூபீஸ். 600 ரூபீஸ். ஓகே, அதுல இருந்து குஷன் கூட இங்க குவாலிட்டியா இருக்கு, அதை நான் மென்ஷன் பண்றேன். எல்லாமே குவாலிட்டியா இருக்கு, லோ குவாலிட்டி கிடையவே கிடையாது, குவாலிட்டியா தான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் எல்லாமே டெமோ கூட வச்சிருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீன் பேக்ல இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன பேட்டர்ன் மேம்? நல்லா இருக்கு, அந்த குட்டி சோஃபா மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. இது ஆக்சுவலா பிக் பாஸ் மாடல்னு சொல்லலாம். சரிங்க, இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட உங்களுக்கு ரொம்ப ரஃபா இருக்கும். ஆமா ஆமா. சோ ஒரு டிஃபரன்ஸ் நீங்க வந்து அதெல்லாம் டியர் டிராப் மாடலுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டியர் டிராப் வந்து நம்ம என்ன ஷேப்ல உட்காரமோ அதை கேட்க மாதிரி கஷ்டம். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணுங்கிறவங்க, சோஃபா மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சீட்டிங். ஓகே, ஐடி பீப்பிள் எடுத்துட்டு போறவங்க என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்து அந்த கம்ஃபர்ட் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஓகே. சோ அந்த அளவுக்கு இது வந்து இந்த மெட்டீரியல் இந்த ஸ்டிஃப்னஸ்க்காக அது ரொம்ப விரும்புறாங்க. என்ன பிரைஸ் மேம் இது? இது 2100. ஓ வாவ், 2100. ஓகே, இது நம்ம சேனலுக்கு எவ்வளவு ஆஃபர் சொன்னீங்க? 5% ஆஃபர். 5% டோட்டல் பில் வேல்யூல 5% பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் எங்களுக்கு டிமாண்ட் ஆன ப்ராடக்ட். ஓகே, ஓகே. நீங்க எப்ப வந்தாலுமே வந்து டியர் டிராப், ஃபுட்பால், இந்த எல் ஷேப் எல்லாமே எங்களுக்கு ரெடி அவைலபிளா இருக்கு. ஓகே, இது மட்டும் ஆக்சுவலா ப்ரீ புக்கிங்ல தான் போயிட்டு. ஓகே, ஏன்னா நான் வந்ததுமே இதுல தான் உட்கார்ந்தேன், எனக்கு அந்த கம்ஃபர்ட் தெரிஞ்சது. ஸோ அதனாலதான் நான் லாஸ்ட்ல இது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சோஃபால உட்காந்துருக்கிற கம்ஃபர்ட் வந்து இருக்கு. இந்த சைட்ஸ்ல இப்படி வச்சிருக்கிறது, அந்த சீட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா கம்ஃபர்ட் அப்படியே கொடுக்குது. பிரைஸ் என்ன மேம் சொன்னீங்க? 2100. 2100 தான். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சோஃபா ஷேப்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் இது கிட்ஸுக்கா இல்ல அடல்ட்க்கா மேம்? இது யூஷுவலா கமர்ஷியல் பர்பஸ்க்கு பிரிஃபர் பண்றாங்க. 1800. இது எல் ஷேப்னு சொல்லுவாங்க. எல் ஷேப். 1800 ரூபீஸ். இந்த சைட்ஸ் பாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நமக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற போது நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த ரீஃபில் எல்லாமே இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் எல்லாமே பீன் பேக்கில் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே ஹோல்சேலும் இருக்குல்ல மேம்? ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது.
வீடியோல சொன்ன பிரைஸ் என்ன மேம்? ஹோல்சேல் பிரைஸா இல்ல இப்ப நான் சொன்னது வந்து ரீட்டெயில் பிரைஸ் மேம். சரிங்க. ஹோல்சேலனாலும் பீன் பேக்ஸ்ல எங்கனால மினிமம் ஒரு 100 ருபீஸ்க்கு மேல கம்மி பண்ண முடியாது. ஏன்னா நாங்களே வந்து மார்ஜின் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸ்விங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே மினிமம் ஒரு 3 பீசஸ் எடுத்ததுன்னா எங்கனால வந்து பிலோ 5000 பண்ண முடியும். ஓகே பிலோ 5000 பண்ண முடியும். பண்ண முடியும். ஓகே ஓகே. அது ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாங்க அவங்க. இப்ப நாங்க மார்ஜின் ரொம்ப வச்சிருக்கோம். சரிங்க. நாங்க ஹோல்சேலுக்கு பிரைஸ் அடிச்சு கொடுத்தோம். ஆமா ஆமா. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. பீன் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா டி10 ட்ரேடர்ஸ்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். ஷாப்போட டீடைல்ஸ் கூகுள் மேப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே நான் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். பீன் பேக்ஸ்க்கு ஃபில் பண்ணுற ரீஃபில் இப்போ நீங்கள் எங்கிட்ட பீன் பேக்ஸ் வாங்க வந்தீங்கன்னா என்ன கலர் கவர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரீஃபில்லிங் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்ககிட்ட பீன் பேக்ஸ் இருந்ததுன்னா ரீஃபில்லிங்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பர் கேஜி 350. ஒரு மாசத்துல பீன் வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஓகே யூஸ் பண்றது பொறுத்து தான். இப்போ நம்ம வந்து போர்ட்டபிள் சேர் தான் பாத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் என்ன மேம்? இது மேம் இது வந்து 600 ரூபீஸ் தான். நீங்க ஆன்லைன்ல கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். பிரைஸ் கம்மி தானே மேம்? இது கண்டிப்பா கம்மி தான். ரொம்ப ரீசனபிளான சின்ன ஒரு ட்ரம் மாதிரி தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது என்னது குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் சேர் தான். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் இருக்கு. எந்த அளவுக்கு வெயிட் தாங்க மேம் இது? மேம் வெயிட் இது 100 kg. என்ன வாட்டர் பாட்டில் இது கிடையாது. இது வந்து அம்பர்லா. இதோட பிரைஸ் என்னங்க? இது நம்ம ஒரு பேக்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து நம்ம பாட்டில் தான் நினைப்போம். யாராவது நம்ம பேக்ல வந்து பார்த்தாங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இது பாட்டில் நினைப்போம். பட் இது அம்பர்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த வந்து இந்த மாதிரி அம்பர்லாஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக பார்க்குறீங்க, ரொம்ப ஹேண்டியாக காம்பாக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து போர்ட்டபிள் ஜூஸர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது யூஎஸ்பி வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து நம்ம தேவை கிடையாது. கரண்ட் வச்சு நம்ம வந்து ஜூஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க. செம சூப்பராக இருக்கும். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது என்னன்னு காட்டிடுறேன். இது வந்து டாப் ஓப்பன். இப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து அடிக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இல்லையா? என்ன ஜூஸ் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது 90 seconds கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வடிகட்டணும், அதை ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வச்சு இப்படியே ஜஸ்ட் இப்படி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு தண்ணியும் ஒரு சில கிரேப்ஸ் அந்த மாதிரி வச்சு நான் உங்களுக்கு கடிச்சு காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க மேம். ரிமூவ் பண்ணி காட்டிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ப்ரைஸ் என்ன மேம் இது? மேம் அது 480. 480 ருபீஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை தண்ணி மட்டும் வச்சு உள்ளே எந்த அளவுக்கு அந்த பிளேடு சுற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஒயர் கயர் எதுவுமே கிடையாது பாருங்கள். ஜஸ்ட் என் கையில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ ஓகே இது வந்து தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். என்ன போடலாம்? கிரேப்ஸ் போட்டு எடுத்துட்ருக்காங்க மேம். ஸோ கிரேப்ஸ் உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நான் கிரேப் ஜூஸ் தான் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. எந்த அளவுக்கு கிரேப்ஸ் வந்து அரையுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா இதில் சீட்ஸ் இருக்கும் இல்லையா? இதை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் அதுலேயே மேலே அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் அப்படியே வடிகட்டிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ 90 seconds மேலே கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது செம்ம சூப்பராக இருக்குது. இது ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது கீழே வடிஞ்சு வருமோ அப்படியெல்லாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் பீன் பேக் வாங்க வரும்போது இதையும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க தான் நான் சொல்லுவேன். வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க மேம் இது? 480. 480 ருபீஸ்ங்க இது.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ், ஒத்தனை வைக்கிறதுக்கு இல்லை காய்ச்சலாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பார்க்க ஃப்ளாட்டாக இருக்குது, நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாயிரும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆர் இல்லைனா ஹாட் வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் என்ன மேம் இது? அது 160 160 ரூபாய். 160 ரூபீஸ். நிறைய கலர்ஸ் இருக்குது, சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த மாதிரி ரெண்டு மூணு பீஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7-in-1 ப்ராடக்ட் தான், 280 ரூபீஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ், நம்ம சாப் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் கட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. கிச்சனுக்கு தேவையான யூனிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வேணும், ரெகுலராக பார்க்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது லைக் ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணும், இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் எல்லாம் வேணும், இந்த மாதிரி மல்டி யூஸ் கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காட்டிகிட்ருக்கேன். சோஃபா இல்லைனா கார் இல்லைனா சேர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற குஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்குங்க. என்ன ப்ரைஸ் மேம் இது? மேம் இது வந்து 300 ரூபீஸ். என்ன சைஸ் ஏதாவது இருக்கா? இது வந்து 50x50 cm சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் எங்ககிட்ட இது வந்து ரொம்ப டிஜிட்டல் பிரிண்ட் அந்த மாதிரி கலர்ஸில் கிடையாது, ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல். ஏன் சொல்கிறேன்னா சிலர் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு பீஸ்ல எடுத்தா உங்களுக்கு ரெண்டு கலர் தான் வரும். ஓகே, சரி. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கு. 300 குஷனும் கவரும் சேர்த்து. ஓகே, குஷன் வித் கவரோட சேர்த்து நமக்கு 300 வருது இல்லையா? சூப்பர். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீலமேடுவில் லொக்கேட் ஆகிருக்கிற T10 ட்ரேடர்ஸில் இருக்கிற பீன் பேக், ஸ்விங் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் யூனிக்கான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஷாப் விசிட் பண்ணி பார்த்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேணுன்ற ஹூக்ஸ், அக்சசரிஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க, குஷன்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை. நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.